ஐயோ, ஒரு வேலையை செய்ய சொன்னா படப்படன்னு செய்ய ஆரம்பிக்காம 100 தடவை இங்கே அங்கேயே சுத்திக்கிட்டே இருந்தா எப்ப செஞ்சு முடிக்கிறது? பாயசம் செய்வது எப்படி? கிடைச்சிச்சு. முதலில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்தெடுக்கவும். முந்திரி பருப்பு இப்பதானே பார்த்தேன். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி சேமியாவை வறுத்தெடுக்கவும். சேமியாவை கொதிக்கும் ஜவ்வரிசையில் போட்டு பாலை ஊற்றி கொதிக்க வைக்கவும். கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். வெந்தவுடன் சர்க்கரையை போட்டு பின்பு அதில் தேங்காயை துருவி போடுவோம். அத்துக்கிட்டே கேட்டுலாமா? இது வேலைக்கு ஆகாது, கேட்டுதான் ஆகணும். வேண்டாம், இப்ப போய் என்ன சந்தேகம் கேட்டாலும், உன் குடும்பத்தோட வளர்ப்பு இவ்வளவுதானா? உன் பெத்தவங்க இதைதான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களான்னு ஆரம்பிச்சிருவாங்க. நாமளே சமாளிச்சிடலாம். வேண்டாம், இதுலயே துருவிடலாம். ஒரு பாயசம் அது கொட்டு மொத்த பாத்திரங்களையும் நிரப்பி வச்சிருக்க. ஒரு சின்ன வேலைக்கு இவ்வளவு பாத்திரங்களை பயன்படுத்தினா அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு தனியா ஒரு ஆள் தான் வேணும். மனோலாம் நல்லாதான் இருக்கு. சரி, பாயசம் செஞ்சு முடிச்சிட்டு சொல்லு. நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன். வேற ஒரு வீட்டுல சமையல் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்படி பாத்திரங்கள்லாம் செலவாகத்தான் செய்யும். பரவாயில்ல, நல்லபடியா செய். என்னடி இது? படிக்கிற நோட்டு இங்க எப்படி வந்துச்சு? இது யார் இங்க கொண்டு வந்து வச்சது? எல்லாம் அந்த பார்வதி வேலையா தான் இருக்கும். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டா. சரி, அவகிட்ட சொல்லு, இனிமே படிக்கிற நோட்டெல்லாம் சமையல் கட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிடு. கொண்டு பத்திரமா வைக்க சொல்லு. குடி குடி.
எல்லாம் இந்த தேங்காவால வந்தது. எடுத்துட்டு போன மறந்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். எனக்கு பசி வயித்த கிள்ளுது, ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்களே சாப்பிடுவோம். கொஞ்சம் பொறுங்க, உங்க மருமகளை பாயசம் செய்ய சொல்லிருக்கேன்ல, அநேகமா அவ அடுத்த வருஷம் செஞ்சு கொண்டு வந்துருவா. என்ன நீ, அவ வந்ததும் சாப்பிட்டு உங்க பசியை போக்கிக்கோங்க. இருந்தாலும் இந்த பாயசத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறது கொஞ்சம் ஓவர் தான். நீ உடனே தூபம் போட ஆரம்பிக்காத, உங்ககிட்ட கேட்டாங்களா? போய் எல்லாருக்கும் பாயசம் ஊத்தி கொடுக்கறதுக்கு கிண்ணம் எடுத்துட்டு வா. போ, போய் எடுத்துட்டு வா. சந்தியா, இன்னும் என்ன பண்ற? அது வரத்து பாப்பா. என்ன பாயசம் சாப்பிட வந்தியா? வந்துட்ட. கரெக்டா நீ வந்ததும் உன் பொண்டாட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். அண்ணா போய் சொல்லாதேனே, அண்ணி செஞ்ச பாயசத்தை டேஸ்ட் பண்ண வந்துட்டு இங்க கதை அடிச்சு விடாத. என்னதான் புது இடம் புது கிச்சனா இருந்தாலும் ஒரு பாயசத்துக்கு இவ்ளோ நேரம்லாம் ரொம்ப அதிகம்தான். அர்ச்சனா எடுத்துட்டு வா, வந்து எல்லாருக்கும் பரிமாறு. வந்துட்டேன். சரி, எல்லாருக்கும் ஊத்தி கொடு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இரு. என்னடி இதெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு உள்ள? இது கழுவுன பாத்திரமா கழுவாத பாத்திரமா? ஒரு பாத்திரத்தை கூட ஒழுங்கா கழுவி வைக்க துப்பு இல்ல. ஆனா பாய் ஓயாம பேசுவா. முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், பார்க்கும் போது பாயசம் செம்மையா இருக்கே.
பாக்க எப்படி இருந்தா என்ன, ருசி தாண்டி முக்கியம். அது இருக்கான்னு பாக்கணும். எங்க கிண்ணத்தை எடுக்க போனவள ஆளையே காணோம். கழுவிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வை. டக்குன்னு எடுத்து வைமா, எனக்கு பசி வயித்த கிள்ளுது. யார் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நான் சாப்பிடுறேன். அப்பப்பா எனக்கு நினைச்சே பார்க்கல இப்படி இருக்கும். ஏன் நல்லா தானே இருக்கு சிவகாமி? அதத்தாங்க நானும் சொல்றேன், அருமையா இருக்குமா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு டேஸ்டான பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்ல. நம்ம வீட்டுல சரவணன் தான் எப்பவும் இந்த மாதிரி பால் பாயசம் நல்லா செய்வான். ஆனா இது அதை விட ஒரு படி மேல இருக்கு. அப்படியே அம்மா சொல்றீங்க, பொறுங்க நானும் சாப்பிட்டு பாக்குறேன். ஆகா பிரம்மாதம். ஏ அர்ச்சனா, பால் பாயாசம்னா இப்படிதான் இருக்கணும். சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியும். இவ ஒருத்தி மத்தவங்க பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், தென்காசிலேயே பெஸ்ட் சமையல்காரர் எங்க அண்ணன் சரணன் தான். நீ கூட உன்னோட ரிவ்யூவ, அதுதான முக்கியம். அப்படினா நான் ஏன் எடுத்துறேன்? வெயிட்டிங்க. நீ எதுக்கு எடுக்கற? சந்தியா, நீ எடுத்து சரவணனுக்கு கொடு. நிஜமா சொல்றேன், இவ ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். உங்க வீட்டுல ஒன்னு ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கம்மா. பாலு, சக்கரை, கொஞ்சம் நெய், இதெல்லாம் இருந்தா யார் வேணாலும் பாயசம் செய்யலாம். ஆனா இதுல அன்பு அக்கறை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இதுல இவ்வளவு டேஸ்ட் வரும்.
என் மாமியார் எப்பவும் இதத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீட்ல மொத்தம் 5 மருமகளுங்க இருந்தாங்க. அத்தனை பேர் இருந்தாலும் அந்த காமாட்சி விளக்க என் கையில தான் கொடுத்தாங்க என் மாமியார். அதே போலதான் இந்த வீட்ல எனக்கு 2 மருமகளுங்க இருந்தாலும் இன்னொரு மருமக இனிமேதான் வரப்போறானாலும் இப்பவே அந்த காமாட்சி விளக்க நான் உனக்கு தரப்போறேன். இந்த வீட்டை யார் ஆள போறாங்களோ அவங்க கையில தான் அந்த விளக்கு இருக்கணும். நீ ஒரு நிமிஷம் இரு. தள்ளு. இந்தாமா, இது இந்த வீட்டோட காமாட்சி விளக்கு. இனிமே இது உன்னோட. சந்தியா, பாயாசத்துக்கு உனக்கு நன்றி சொல்றேனோ இல்லையோ, இன்னொரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லி ஆகணுமா? எப்பவும் காரமா கோவமா இருக்கிற சிவகாமிய என்னைக்காச்சும் ஒரு நாள் நெகிழ்ச்சியா கண் கலங்கி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைமா. இன்னைக்கு ஒரு நாள் அது நிறைவேறிடுச்சு. அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றிமா. தம்பி, மிக்ஸடு ஸ்வீட் 1 கிலோ கொடுப்பா. எவ்வளோ? 420. அப்படியா? இந்தா சில்லறை கொடு. சரி, வரம்பா. தின்றதுக்கு வெள்ளையும் ஜாலியமா வராங்க. இந்த பாத்திரம் எப்படி இங்க வந்துச்சு? ஐ, பாயாசம் சரவணன் கொண்டு வந்து வச்சிருக்காரு போல இருக்கே. ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லல. இது பேர் பாயசம் இல்ல, விஷம் விஷம் விஷம். இவ்வளவு கொடூரமான பாயசத்தை இந்த தென்காசில யாராலையும் செய்ய கூட முடியாது. முதல்ல இதை வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். வாடா உக்காரு. உன் கடை வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? ஆர்டர்லாம் நல்லா வருதா? இன்னைக்கு கொஞ்சம் இப்ப பரவாயில்லம்மா. இந்த வருஷம் சீசனுக்கு ஜனங்க யாரையும் குளிக்க விடல. விட்டிருந்தா கூட்டம் வந்திருக்கும், வியாபாரமும் நடந்திருக்கும். என்னடா பண்றது, கொரோனா வந்து வியாபாரம் இல்லாம எல்லாரையும் படுத்து எடுத்துருச்சு. நாம இந்த அளவோட போச்சேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சந்தியா நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறா, இனிமே நீ இவளை கூட கடை வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமா? முழுசா இல்லனாலும் சின்ன சின்ன வேலைங்களை கொடுத்து பாரு, அப்பதானே அவளுக்கும் ஒன்னா புரியும். என்னடா அது பாத்திரம்? இது எங்க வீட்டு பாத்திரமாச்சே? தெரியலமா, கடையில இருந்துச்சு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரமா.
அண்ணே கடைக்கு எப்படியாவது வந்துரு, டைமுக்கு வந்துரு. உள்ள என்னடா இருக்கு? ஐயோ என்னடா, திறக்க முடியல, இவ்வளோ டைட்டா இருக்கு. வீட்டு பாத்திரத்தையும் கடை பாத்திரத்தையும் தனித்தனியா வைக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேனா? நீ அதை எடுத்துட்டு போன? இல்லம்மா. நீ தர, திறந்து பாரு. அம்மா, ரெண்டு நாளைக்கு அப்புறம் இப்பதான் குழாயில குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. தண்ணி வந்துருச்சா? கடவுளே, நல்ல வேலை. எப்படியோ இப்போ அது வந்துச்சு. இந்த உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு கிச்சன்ல வச்சிரு, சீக்கிரம் போடி. என்கிட்ட கொடுங்க, நான் வச்சிடறேன். இல்ல பரவாயில்லங்க, நானே கழுவி வச்சிடறேன். இல்லங்க. ஐயோ, அம்மா பார்த்தா ஒரு பிரச்சனைனா, சந்தியா பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியலையே.